Kill them with your success, bury them with your smile. சமந்தா ஸோ தமிழ் சினிமாவிலும் சரி அதர் லாங்குவேஜ்லேயும் சரி ஸோ ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்பவும் பார்த்திங்க அப்படின்னா அதிக படம் இவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. பட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தனால ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ டோட்டலாகவே ட்ராப் ஆகி பெட்டில் மட்டும் வீட்டில் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்ட மாதிரி இருந்தாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சமந்தா அவர்கள் கம்பேக் கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சமந்தா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்டர்வியூ கொடுத்தாலுமே அதில் பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகி அழுதுருவாங்க. ஸோ அதனால் எல்லா படத்திலுமே கமிட்மெண்ட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சமந்தா ஒருவேளை கம்பேக் முழுசாக கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய டிமாண்ட் அதிகமாகிடும். கரண்ட்ல இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாமே ஓரங்கட்டா மறுபடியும் சமந்தா வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.